ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாயில்ஸ், ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, சின்ன டாப்பிக், ஆனால் நிறையா அடிக்கடி கொஸ்டின் கேட்குற டாப்பிக்கு. அதனால இதை பார்க்கலாம், ஓகேங்களா? சாயில், ஓகேங்களா? சாயில், சாயில்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? சாயில்ஸ் ஆஃப் இந்தியா, மண் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய சாயில்ஸில் எட்டு வகையான சாயில்ஸ் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து எட்டு வகையான சாயில்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது அலுவியல் சாயில், அலுவியல், ALLUVIAL, ஓகேங்களா? இது வந்து ரிவிஷனுங்கிறதுனால நான் வந்து என்ன பார்க்குறேன், கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அதிகமாக இதில் எழுதுறது வந்து அந்தளவுக்கு வராது, சரிங்களா? சரி, அலுவியல் சாயில். ரெண்டு வந்து பிளாக் சாயில், பிளாக்கு, ஓகேங்களா? ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பிளாக்கு. அடுத்தது மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது ரெட் சாயில், ரெட்டு, ஓகேங்களா? ரெட் சாயில். மூணாவது வந்து லேட்ரைட் சாயில், லேட்ரேட்னாக்கு அந்த களிமண் மலைப்பாங்கான இடத்துல அந்த களிமண் மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா? லேட்ரேட் சாயில்ஸ், ஓகேங்களா? அடுத்தது ஃபாரஸ்டில் இருக்கக்கூடியது ஃபாரஸ்ட் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், இது ரெண்டுமே ஒன்று தான், ஃபாரஸ்ட் சாயில் அண்டு மவுண்டைன் சாயில், மவுண்டைன் சாயில், மலையில் இருக்க மலைமண் அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்டைன் சாயில், ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது வந்து அரைடு சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அரைடு சாயில் அண்டு டெசர்ட் சாயில், டெசர்ட் சாயில், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் வகைகள், ஓகேங்களா? அடுத்தது வந்து ஏழாவது வந்து செலைன் அண்டு அல்கலைன், அண்டு அல்கலைன் சாயில், அல்கலைன், ஓகேங்களா? சரி, லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது பிடி அண்ட் மார்ஷி சாயில், பிடி அண்டு மார்ஷி, மார்ஷினா இந்த கடலும் அந்த ரிவர்லாம் சேர்ற இடத்துல இருக்குல்ல அந்த சாயில், ஓகேங்களா? மார்ஷி சாயில். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அலுவியல் சாயில் பற்றி பார்ப்போம். அலுவியல் சாயில் முதல்ல இருக்கக்கூடியது அலுவியல், ஓகேங்களா? அலுவியல் சாயில் பற்றி அப்படியே சொல்கிறேன். இந்த தீஸ் சாயில்ஸ் ஆர் ஜெனரலி கன்ஃபார்ம்ட் வித் ரிவர் பேசின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் இந்த வந்து ரிவர் இருக்குல்ல, ரிவரால் ஏற்படுத்தக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் இது, ஓகேங்களா? இப்போ கங்கை சமவெளி இருக்குது, கங்கை சமவெளின்னு சொல்கிறாங்கன்னா கங்கை நதி ஏற்படுத்தக்கூடிய அந்த மண் வகைக்கு, அது இந்த அரிப்பில் அந்த மணல்லாம் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வரக்கூடிய மணல்லாம் இருக்குல்ல, அது தான் சொல்லுவாங்க அலுவியல் சாயில், ஓகேங்களா? அதிகமான இந்தியாவில் அதிகமாக பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது அலுவியல் சாயில் தான். இந்த அலுவியல் சாயிலில் நிறைய முக்கியமான விஷயம் என்னென்ன இதில் இது பண்ணுவாங்கன்னா, பனானா, சுகர் கேன், இதெல்லாம். ஆனால் முக்கியமானது ரைஸு, ஓகேங்களா? ரைஸு, வீட் ரெண்டுமே இதில் தான், ஓகேங்களா? ரைஸும் வீட்டும் இதில் தான், ஓகேங்களா? கோதுமை மற்றும் நெல்லுலாம் இந்த அலுவியல் சாயில்னு சொல்லக்கூடிய இந்த சாயிலில் தான் கிடைக்குது, ஓகேங்களா? சரி, அதுதான் இது வந்து நிறைய ஒரு எல்லா விதமான இதுவும் இதில் இருக்கும், ஓகேங்களா? அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமானது, விவசாயத்துக்கு உகந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுவியல் சாயில், அலுவியல் சாயில். அதே போல் நியூ அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ அப்படின்னாலே காதர், ஓகேங்களா? நியூனாலே காதர்னா நியூ அலுவியல் சாயில். அதுவே பாங்கர் அப்படின்னா ஓல்டு அலுவியல் சாயில், பழைய வண்டல் மண். புதிய வண்டல் மண்ணை காதர், பழைய மண்டல் மண்ணை அது வந்து பாங்கர், ஓகேங்களா? பழைய வண்டல் மண், புதிய வண்டல் மண்ணு அது வந்து காதர், ஓகேங்களா? பழைய வண்டல் மண்ணா பாங்கர், ஓகேங்களா? இது முக்கியமான வச்சுங்க, இதுதான் இதை பற்றினது. இதோட ரிச் என்ன இருக்கும் இதில், இந்த அலுவியல் சாயில் அது வண்டல் மண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பொட்டாஷ், ஓகேங்களா? பொட்டாஷ் இருக்கும், ரிச் இன் பொட்டாஷு, ஓகேங்களா? ஆனால் புவர் இன் பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ், ஓகேங்களா? அதனால தான் இந்த இப்போ நெல்லுகள்லாம் வந்து நைட்ரஜன் உரம் போடுவாங்க, பாஸ்பரஸ் உரம் போடுவாங்க, ஓகேங்களா? பொட்டாஷ் உரம் வந்து தேவையான அளவுக்கு போடுவாங்களோ வச்சு, கம்மியாக போடுவாங்களோ வச்சு, அதிகமாக வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் போடுறாங்க, ஓகேங்களா? முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது பாஸ்பரஸ் இருக்காது, பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் சத்து இருக்காது. என்ன சத்து இருக்காது இதில், வண்டல் மண்ணில் என்ன இருக்காதுன்னு கேட்பாங்க, பாஸ்பரஸ் சத்து இருக்காது.
இன்னும் ஒன்று இருக்காது, அது நைட்ரஜன் சத்தும் இருக்காது. ஓகேங்களா, நைட்ரஜனும் வந்து அதுக்கு தான் நம்ம உரங்கள்லாம் போடுறோம். ஓகேங்களா, நைட்ரஜன் யூரியாவில் என்ன இருக்குது, நைட்ரஜன் தான் அதிகமான இருக்குது. யூரியாவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்பாங்க, அதிகமாக வந்து யூரியாவில் நைட்ரஜன் சத்து தான் இருக்குது, 77-78 இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எனக்கு நீங்கள் 70-78 மேலே இருக்குது. ஓகேங்களா, 70 மேலே இருக்குது. சரி, இதில் வந்து நார்த் இந்தியா சாயில் ஆஃப் நார்த் இந்தியா என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, அறிவியல் சாயில் நார்த் இந்தியானா கங்கை சலமொழி பிரம்மபுத்திர சலமொழிலாம் இதான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து மொத்தமாக 22% வந்து கவர் பண்ணுது இந்தியாவில். மொத்த இந்த மண் வகையில் இந்தியாவில் 22% என்ன இருக்குதுன்னா அது வந்து அறிவியல் சாயல்னு சொல்லக்கூடிய இந்த வண்டல் மண் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வண்டல் மண்ணை பற்றி, அவ்வளோதான் வண்டல் மண்ணை பற்றி முக்கியமான விஷயம் இது தான். ஓகேங்களா, அதே போல் இங்கே கங்கை சமவெளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி டெல்டா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் அறிவியல் சாயல் தான். ஓகேங்களா, அறிவியல்னா வண்டல் மண் தான். சரி, டெல்டாக்கள் ஏற்படுத்த எல்லாமே வந்து அறிவியல் சாயல் தான். ஓகேங்களா, சரி, பிளாக் சாயல் பார்க்கலாம். அடுத்தது பிளாக்கு கருப்பு மண், சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கருப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெக்கான் பிளாட்டியூவில் இருக்கும், டெக்கான் அந்த பகுதியில் இருக்கும். டெக்கான் லாவா ட்ராக்ட், லாவானா இந்த இது மவுண்டெயின்லாம் வந்து இந்த வெடித்து சிதறதில்ல, ஒரு மலை வந்து வெடித்து சிதறக்குள்ள அதுலேருந்து வர்ற லாவா குழம்புகள்லாம் உருவானது தான் இந்த பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லாங்க. இதில் வந்து முக்கியமாக இதில் வந்து பயிரிடப்படக்கூடியது வந்து காட்டன், காட்டன் தான் இதில் வந்து முக்கியமாக பயிரிடுவாங்க, காட்டன் சாயில். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கும், கோயம்புத்தூர் இந்த அந்த காட்டன்லாம் பயிரிடக்கூடிய ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இங்கிலீஷில் வந்து கிளே அப்படின்னு சொல்கிறாங்க, கிளே இன் நேச்சர். ஓகேங்களா, கிளே டீப் அண்டு இம்மரபிள். ஓகேங்களா, டீப்பு இது வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னா பாலை பாலையாக இருக்கும், இப்படி இப்படி வந்து விட்டு விட்டு போயிருக்கும். ஓகேங்களா, அப்படியே அப்படியே வெடிச்சு 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 போயிருக்கும். ஓகேங்களா, இப்போ சில இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு 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 போயிருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அதான் அந்த ஒரு வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னா வெடிச்சு 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 இருக்கும் இது அந்த பிளாக் சாயிலுங்கிறது. ஓகேங்களா, அதனால தான் கிளே இன் நேச்சர் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, என்னென்ன சத்து இருக்குது, முதல்ல பார்த்தோம்ல பொட்டாசியம் சத்து தான் வந்து இந்த அலுவியல் சாயில் வண்டல் மண்ணில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய சத்து முக்கியமானது வந்து அயன். ஓகேங்களா, இரும்பு சத்து, அடுத்து மெக்னீஷியம், மெக்னீஷியம் சத்து, அப்புறம் வந்து அலுமினியம் சத்து, அலுமினியம். ஓகேங்களா, அலுமினியம் சத்து, இது மூணு சத்தும் இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இதில் என்னென்ன கிடையாது, இது இருக்குது, இதில் இல்லாதது என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் இல்லாதது நான் சொல்கிறேன் இப்போ என்னென்ன இல்லை, இதில் இல்லாத சத்து என்னென்ன அப்படின்னா பாஸ்பரஸ் கிடையாது, பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சத்து இதில் கிடையாது. நைட்ரஜன் சத்தும் இதில் கிடையாது. ஓகேங்களா, நைட்ரஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் முக்கியமான ரெண்டு சத்துக்கள் கிடையாது, நைட்ரஜனும் கிடையாது பாஸ்பரஸ் சத்தும் இந்த கருப்பு மணலில் கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் என்னென்ன விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது காட்டனு, அடுத்தது வீட்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டு வீட்டும் விளையும். ஓகேங்களா, வீட்டு வீட்டு இதில் விளையும், அதே போல் ஜோவர் அப்படிங்கக்கூடிய பயிரும் விளையும். ஜோவர் இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, ஜோவர் அப்படின்றது. அடுத்தது முக்கியமானது வந்து டொபேக்கோ புகையிலாம் இதில் விளையும். அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலும் சன்ஃப்ளவர் அந்த பயிர் இருக்குது அந்த பூ அதுவும் விளையும். அதே போல் மில்லட்ஸு ஓகேங்களா சிறுதானியங்கள்லாம் விளையக்கூடியது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமாக இதில் வந்து இருக்கக்கூடியது. எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த மண். மண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ் எம்பியில் வெஸ்டர்ன் சைடு. ஓகேங்களா, வெஸ்டர்ன் சைடு மேற்கு பக்கமாக இருக்குது. அப்புறம் சில பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் இருக்குது, கர்நாடகாவிலையும் இது இருக்குது, ஆந்திராவிலையும் இருக்குது. ஓகேங்களா, ஆந்திரா, அடுத்தது குஜராத்து, குஜராத்லேயும் இருக்குது, தமிழ்நாட்டில் சில பகுதியில் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோயம்புத்தூர் கரூர் இந்த ஏரியாலாம் இருக்குல்ல இங்கெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே அவ்வளோதான் பிளாக் சாயிலை பற்றி, இவ்வளோதான். ஓகேங்களா, பிளாக் சாயிலை பற்றி முக்கியமான விஷயங்கள் இதுதான். அடுத்து சிவப்பு மண் ரெட் சாயில். ஓகேங்களா, ரெட் சாயிலை பற்றி பார்க்கலாம்.
இது எதுக்காக ரெட்டு ரெட் ரெட்டிஷ் கலர் இருக்கிறதுனால ரெட் சாயில் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக ப்ரெசன்ட் ஆகிருக்குது என்னான்னு கேள்வி கேட்பாங்க. அயன், ஓகேங்களா, அயன் இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் அது வந்து சிவப்பு கலரில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து கிறிஸ்டலின் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படி அதுலேருந்து உருவாகக்கூடியது, ஓகேங்களா. இது வந்து இதோட பிஹெச் அளவு, ஓகேங்களா, இதோட பிஹெச் அளவு என்னென்ன, 6.6-8.0 வரைக்கும் இதோட பிஹெச் அளவு இருக்குது, ஓகேங்களா, பிஹெச் அளவு, ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ரொம்ப புவர் குவான்டிட்டி, ஓகேங்களா. இப்போ அலுவியல் சாயலோட கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப ஒரு சத்துக்கள்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சாயலாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க, ரெட் சாயில் தான். நல்லா நான் வச்சுங்க, ரெட் சாயில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்தியாவிலேயே அதிகமாக ரெட் சாயிலை சொல்லக்கூடியது வந்து தமிழ்நாடு தான், ஓகேங்களா. ரெட் சாயில் சிவப்பு மண் அதிகமாக உள்ளது தமிழ்நாடு. அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்குது, கர்நாடகாவில் சொல்கிறாங்க. அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஆஃப் மகாராஷ்டிராவில் கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, சோட்டா நாக்பூர் பிளாட்டி, ஓகேங்களா. முக்கியமாக சொல்லக்கூடியது ரெட் சாயில்னாலே தமிழ்நாடு தான், ஓகேங்களா. அதை நாம வச்சுங்க, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியது ரெட் சாயில் தான். நம்ம அதிகமாக காவேரி டெல்டா எல்லாமே இருந்தாலும் மற்ற பகுதிகளை சேர்ந்த ஒப்பீடுக்குள்ளே அதிகமான சதவீதம் இருக்கக்கூடியது ரெட் சாயில் தான், ஓகேங்களா. இந்தியாவிலேயே ரெட் சாயில் இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா. சரி, இதில் என்னென்ன புவர், இதில் எது வந்து இதில் கம்மியாக என்னென்ன இருக்குதுன்னா லைம்ங்கிற லைம் லைம் கம்மி, லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க, லைம் கம்மி. அதே போல் மெக்னீஷியா மெக்னீசியம் சத்து இதில் கம்மி. பாஸ்பேட் சத்து கம்மி. நைட்ரஜன் சத்து, ஓகேங்களா. அடுத்து இந்த உயிர் சத்துக்கள்னு சொல்லுவாங்களே ஹியூமஸ், அதெல்லாம் இல்லை, ஓகேங்களா. இது வந்து சிலிக்கானு, அடுத்து அதே போல் லியூமினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது வந்து, ஓகேங்களா. அல்கலைன் கண்டன்ட்னு சொல்லக்கூடியதும் வந்து ஓரளவுக்கு இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் இதை பற்றினது, ஓகேங்களா. சிகப்பு மண்ணை பற்றின விவரங்கள் இவ்வளோ தான். அடுத்தது லேட்ரேட் சாயில், ஓகேங்களா. லேட்ரேட் சாயில் இது எங்கே இருக்குதுன்னா இது வந்து அசிடிக் தேன் இன் லோ லேயிங் ஏரியா. அசிடிக்னா வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கர்நாடகா தான், அதிகமாக எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா, அடுத்தது கேரளா, அடுத்தது வந்து தமிழ்நாடு, ஓகேங்களா. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, அந்த மத்திய பிரதேசம், மூணு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம சதர்ன் ஸ்டேட் தான். ஃபஸ்ட்டு கர்நாடகா, அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் கேட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடியது தான் இந்த மண், லேட்ரைட் சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்ரைட் மண் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இதில் என்னென்ன புவர்னால் வந்து பார்த்திங்கன்னா லைம் அண்டு மெக்னீஷியம் டிஃபிஷியன்ட் இன் நைட்ரஜனும் கம்மி, ஓகேங்களா. சரி, அடுத்தது மலை மண், அது மவுண்டைன் சாயில் இது வந்து ஃபாசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரிச் இன் ஃபாசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில்னா இந்த மரங்கள் செடிகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் மக்கி போய் அதுலேருந்து ஃபாசிலாக இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா காட்டில் வந்து மக்கி போய் அந்த ஃபாசில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து நல்லா அதெல்லாம் ரிச் இருக்கும். இதில் வந்து ஒரு லேயராக இருக்கும், ஓகேங்களா. லேயரு அப்படின்னு லேயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெஸ் ஃபெர்டைல், ஓகேங்களா. லெஸ் ஃபெர்டைல்னால் விவசாயம் செய்ய முடியாது, மற்றபடி நீங்கள் எல்லாமே பண்ணலாம். விவசாயம் செய்யறதுன்னா விவசாயம்னா இப்போ கம்பு, கேவரு, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இங்கே விளையக்கூடிய நெல், கரும்பு போட முடியாது, வாழை போட முடியாது, இது போல் போட முடியாது. ஆனால் இங்கே வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, இந்த ரப்பர் பிளான்டேஷன், ஓகேங்களா, டீ காஃபி, ரப்பரு,
டீ காஃபி பிளான்டேஷன், டீ காஃபி. அதே போல் ஸ்பைசஸ், ஓகேங்களா, ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய நறுமண பொருட்கள், ஓகேங்களா, ஸ்பைசஸ்ஸு. அதே போல் பழம் வகைகள், ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் இதில் தான் இது பண்ணணும். இந்த மண்ணுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது தான் எரோஷன். எரோஷன் அந்த மண் அரிப்புலாம் இதில் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஏற்படுது இல்லை, இது காரணம் வந்து மண் அரிப்பு. அந்த மலை மண்ணெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிப்பு வந்து அந்த மரங்கள் தான், ஓகேங்களா, மேக்ஸிமம். சரி, இதில் முக்கியமானது என்னென்ன விளையுதுன்னு மட்டும் தெரிஞ்சிங்க, டீ காஃபி ஸ்பைசிஸ் ஓகேங்களா, இதுதான் விளையுது மலை மண்ணில், மவுண்டைன் ஃபாரஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கறது டெசர்ட் சாயில். டெசர்ட் அதாவது இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய சாயில்ஸ், ஓகேங்களா. இது என்ன சாயில்னு சொல்கிறாங்க, டெசர்ட்ஸ்னு அல்லைன்னா அரைடு சாயில். அரைடு சாயில்னாலும் டெசர்ட் சாயில்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா. பாலைவன மண், ஓகேங்களா, தமிழில் வந்து பாலைவன மண்கள், ஓகேங்களா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண்கள். இதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம், ஓகேங்களா. இதில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லை, அயன் இருக்குது, இரும்பு சத்து, அயன்ஸ் இரும்பு சத்து இருக்குது. அதுபோல் பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது, பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது. இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட்ரஜன் சத்து கிடையாது, ஓகேங்களா. நைட்ரஜன் சத்து இதில் என்ன கிடையாதுன்னா, நைட்ரஜன் சத்து கிடையாது. அதுபோல் ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து கிடையாது, நைட்ரஜன் சத்து கிடையாது, ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தும் கிடையாது. இது ரெண்டுமே இல்லைன்னா அங்கே அதிகமாக இது பண்ண முடியாது, ஓகேங்களா. அடுத்தது இதில் என்ன விளையும்னா, கோரல் சீரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் கோர் சீரல், இந்த தானிய வகைகள் தான், சின்ன சின்ன தானியங்கள்லாம் இருக்குல்ல, ஜோவர், பாஜ்ரா, ராகி, அதாங்க கேழ்வரகு, கம்பு. அதே போல் ஆயில் சீட்ஸ், ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஊரில் சொல்லக்கூடிய கடலை, மல்லாட்டை, இதெல்லாம் விளையக்கூடியது இங்கே தான், ஓகேங்களா. ஆயில் சீட்ஸ், ஓகேங்களா, ஆயில் சீட்ஸ்லாம் இங்கே விளையாடும், விளையும், ஓகேங்களா. இதுதான் இந்த இந்த சாயில்ஸை பற்றி, ஓகேங்களா. அடுத்தது இந்த செலைன், செலைன் அண்ட் அல்கலைன் சாயில், அல்கலைன். இது வந்து இந்த நம்ம கடற்கரை சமவெளியெலாம் இருக்குல்ல, கடற்கரை ஒட்டி, கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண் தான் இருக்கும். இது வந்து என்னென்ன இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் மூணும் இருக்குது, ஓகேங்களா, மூணும் இருக்குது. இதில் இல்லை என்ன அது முக்கியமாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சத்து கிடையாது, நைட்ரஜன் சத்து கிடையாது, ஓகேங்களா, நைட்ரஜன் கிடையாது, ஓகேங்களா. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு முதலே சொல்லிட்டோம், இதில் வந்து மேக்ஸிமம் இந்த கோஸ்டல்னு இந்த கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. சரி, அடுத்தது பிடி அண்ட் பிடி ஆர் ஆர்கானிக் சாயில், இல்லை மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக், ஓகேங்களா. இது வந்து அசிடிக் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க, அசிடிக், ஓகேங்களா, அசிடிக் இன் இது. அதனால் இது எங்கே இருக்குன்னா, இந்த மார்ஷி ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த ரிவரும், ரிவர் சேரக்கூடிய ரிவரும், கடலில் வந்து இந்த இந்த ரிவர் இருக்குல்ல, அது வந்து சேரக்கூடிய இடம் தான், ஓகேங்களா. இந்த சுந்தரவன காடுகள், இந்த சுந்தரவன காடுகள் முக்கியமாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடி சாயில், ஆர்கானிக் சாயில்னு சொல்லக்கூடிய இந்த மார்ஷி சாயில்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த சுந்தரவன காடுகள். அதே போல் ஆந்திராவில் வந்து சில இடத்துல இருக்குது, அலேப்பி டிஸ்ட்ரிக் ஆஃப் கேரளாவில் இருக்குது, அல்மோரா இன் உத்தரகாண்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரை, அதுபோல் வந்து இங்கே பிச்சாவரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாயில்ஸ் தான், ஓகேங்களா, பிடி ஆர்கானிக் சாயில்ஸ், ஓகேங்களா. சரி, இதுதான் இதை பற்றினது. அடுத்த வீடியோவில் மற்ற இதை பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.